செத்து போயிட்டான் சொன்ன பிறகு அவன் எல்லா டெஸ்டையும் முடிச்சு சொன்ன ஆண்டவர் பொதுமக்கள் அவன் செய்யணும். ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம், வெற்றி பெற்று வாழலாம், அவன் உண்மையாக ஆசீர்வாதத்தை ஆண்டு பண்ண முடியும். என்ன பண்றோம் அப்படின்னா பிரச்சனை வாழ்க்கை அவங்க இதுக்கு மேல நம்மளால முன்னேற முடியாது அப்படிங்கிற வகையை பண்ணிட்டு போறான். உட்கார்ந்து நான்
அப்பா மாதிரி ஏமாயிருக்கணும்னு அவசியம்
என்னன்னா குடும்பத்தை எப்படி வெட்டிக்கிறதையும் அவிசுவாசமான வார்த்தையும் பேசணுமோ அதே மாதிரி எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஊழியர்களாக போதகர்களாக விசுவாசிகளாக சேர்ந்து உட்கார்ந்து வெட்டிக்கிறதையும் நம்பிக்கிறோம். நான் சொல்றேன் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர்களுக்கு அற்புதமாக நம்புகிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் அழகாக நம்பிக்கிறார். நான் உங்களை தலைவர்களை அழகான ஆண்டவர் என்ன நம்பிக்கிறார் வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த தலைவர்கள் அற்புதமான தலைவர்கள் இல்லை. எதுக்கு கல்யாணம் நடக்குது நான் சொல்றேன். ராஜ்யத்தின் திட்டம் பூமியை சொல்லுக்கு கொள்ளுங்கள். எல்லா டெரிட்டரியும் என்னன்னா விரிவாக்குங்கள். எப்படி விரிவாக்குகிறது? ஒரு ஆளை பத்து, ரெண்டாவது பத்து, ரெண்டு நாலு ஆகி, நாலு பத்து ஆகி, நாலு பதினாறு ஆகி, நூறு ஆகி, ஆயிரம் ஆகி. நான் சொல்றேன் ஒரு திருமணம் நடைபெறுவது ராஜ்யத்தின் திட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தலைமுறை பிறப்பது ராஜ்யத்தின் திட்டமாக இருக்கு. வெற்றிகரமான திருமணத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க.
Thank you.
கொண்டாட்டத்தோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான இடமாக மாறக்கூடும். நம்ம